டிப்ளமோ மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமோ ஒய்எச்சி முடித்துள்ளார்கள். அம்மா அவர்கள் சென்னை வேலைச்சேரியை சார்ந்த காம் ட்ரஸ்டை சார்ந்தவர்கள். அடிப்படை பயிற்சி, காயக்கல்பு பயிற்சி, டிப்ளமோ வகுப்புகளை சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். காஞ்சிபுரம், அண்ணா நகர், கோட்டூர்புரம் போன்ற இடங்களுக்கு சென்று காயக்கல்பு பயிற்சி அளித்து தொண்டாற்றி வருகிறார்கள். மேலும் ஜூம் இணைப்பில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கலந்து கொண்டு தனது தொண்டை செய்து வருகிறார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த பேராசிரியர் உஷா ரத்தினகுமார் அம்மா அவர்களை இறைநிலையே இன்பமயம் என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்க அனைவரின் சார்பாக மகிழ்ச்சியோடு வரவேற்று மகிழ்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாமா? கேக்குதுங்கம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, எல்லாம் வல்ல இறையாற்றலையும் எங்கும் நிறைந்த பேராற்றலையும் வணங்கி வாழ்த்தி குருவின் ஆசியோடு இன்றைய சிந்தனையை தோங்குவோம். இறை அருளும் குரு அருளும் சுக்குமமாக இருந்து அருள் பாவிக்கட்டும். வாழ்க வளமுடன். முதலில் என்னை ஈன்ற தாய் தந்தையரை வணங்கி எனக்கு உற்ற துணையாக இருக்கும் வாழ்க்கை துணையை மற்றும் இந்த மனவள கலையில் என்னை உயர்த்திய பேராசிரியர் தம்பதிகளான டாக்டர் கலாவதி சேகரம்மா அவர்களையும் சேகரையா அவர்களுக்கும் மற்றும் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவள்ளூர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த ஜூ இணைப்பில் இணைந்துள்ள இரு வேதாத்திரிய மெய் அன்பர்களுக்கும் எனது பணிவான கனிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை துவங்க இருக்கிறேன். வாழ்க வளமுடன். உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞானதீட்சையினால் உள்ளொடுங்கி உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞானதீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், வேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தீர் மேல் நிலையில் மனம் நினைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாற்றின் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியா செய்தொழிலில் கடமை உணர்வு பெற்றேன், செய்தொழிலில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், பொய்யும் வகை தேடி உள்ளம் முருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை இறைநிலையே இன்பமயம். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று சுவாமிஜி ஒரு பாடல்ல, பேரின்ப ஊற்று என்ற பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா. அதுபோல இறைநிலை என்பது எது என்று எல்லோருக்குள்ளும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. இது பொதுவாக எல்லாருக்குள்ளேயும் விழக்கூடிய ஒரு வினாதான். அதற்கான விடையை தான் இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். அதாவது இறைநிலை எங்கும் எதிலும் எல்லா தோற்றங்களிலும்
ஜடப்பொருள்களிலும் உயிரினங்களிலும் அரூபமாகவும் மறைபொருளாகவும் இருந்து எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கும் ஒரு அற்புத சக்திதான் இறைநிலை. இதை அனைவரும் உணர்ந்தார்களா இல்லையா என்பதும் ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மகரிஷி பல பாடல்களின் மூலம் இறைநிலை விளக்கத்தை அளித்து உள்ளார்கள். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா, நமக்கு இறைநிலை தவத்தையே நமக்கு சுவாமிஜி நடத்தி கொடுக்கும் பொழுது அந்த இறைநிலைதான் தன் இருக்கத்தால தனக்குள்ள ஒரு ஆற்றலால தன்னைத்தானே இறுக்கி நொறுக்கி இறைத்துகளாகி இறைத்துகளின் தொகுப்பு விண்களாகி விண்களின் கூட்டு பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதங்களின் வீதாச்சாரத்திற்கு ஏற்றவாறு கோள்களும் நட்சத்திரங்களும் மற்றும் இந்த பேரியக்க மண்டலங்கள் உள்ள அனைத்து தோற்ற பொருள்களும் பஞ்சபூத கூட்டுதான். அதுபோல ஓரறிவு தாவரத்தில் இருந்து ஐந்து அறிவு விலங்குகள் வரையிலும் மற்றும் ஆறாவது அறிவு மனம் படைத்த மனிதனாகவும் வந்திருக்கிறது அப்படிங்கும் பொழுது, அப்ப அவ்வளவு ஆற்றலும் இறைநிலைக்கு உள்ள அவ்வளவு ஆற்றலும் மனிதனிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் இறைநிலை எங்கு இருக்கிறது என்று நாம் தேடிக்கொண்டு இருக்க வேண்டாம். ஏனென்றால் இறைநிலையே தன்மாற்றத்தில் மனிதனாக வந்துள்ளான் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது, அப்ப இறைநிலையின் ஒரு சிறு பின்னம்தான் நாம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல சுவாமிஜி வந்து மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த உயிர் மனம் காந்தம் இவைகளை பற்றி எல்லாம் பல பாடல்கள் எல்லாம் விளக்கி இருக்கிறாங்க. ஆனா நாம் தான் அதை விளங்கிக் கொள்ள முடியாமல் இறைநிலை தன்மையை உணர்ந்து கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள்கிட்ட உள்ள அந்த அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வசப்பட்ட நிலை அப்படின்னு தான் கூறணும். ஏன்னா நம்மள்கிட்ட உள்ள அந்த அறியாமையினாலும் நாம் எப்பொழுதும் உணர்ச்சி நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதனாலும் நமக்கு வந்து உடனடியாக அந்த இறைநிலை எங்க இருக்குது அது எப்படி இருந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாம உணர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அத கூட சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, அறியாமை உணர்ச்சி வயம் மயக்கம் மேலும் அலட்சியம் மூன்றுமே அறிவின் ஏழ்மை நிலை. ஏன்னா நம்மள்கிட்ட உள்ள அந்த அறியாமையும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையும் மயக்கம் இந்த மாய நிலையும் தான் அலட்சியமும் தான் நமக்கு வந்து அறிவினுடைய ஒரு குறைபாடாக இருக்கிறது, அதான் அறிவின் ஏழ்மை அப்படிங்கிறாங்க. அப்ப அறிவு குறுகி பிறழ்ந்து துன்பம் நல்கும் அனைத்து செயலும் பிறக்கும் உண்மை காணீர். ஏன்னா நம்முடைய அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலையும் நம்முடைய அறிவு குறுகிய நிலையில இருக்கும் பொழுதும் நாம செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஏன்னா நாம வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கட்டும், மனம் வந்து ரொம்ப ஒரு சஞ்சலத்தோட ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிற நிலையிலையும் நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அதனுடைய விளைவு வந்து நமக்கு துன்பம் தான் தரும் அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அதுக்காகத்தான் சுவாமிஜி என்ன பண்றாங்க, அறிவை நாம் எப்பொழுதும் அயரா விழிப்பில் பழகி கொண்டிருக்க வேண்டும். அதான் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு. எப்பொழுதுமே அறிவை வந்து ஒரு விழிப்புணர்வோட நாம பழகி கொள்ளணும் அப்படின்னாக்கம், அவ்வப்போது எழும் எண்ணம் அதை ஆய்ந்து தேர்ந்து நாம வந்து ஒரு அயரா விழிப்பு நிலையில இருந்து சில எண்ணங்கள் தோன்றும் பொழுது அந்த எண்ணத்தை வந்து நாம் ஆய்ந்து தேர்ந்து அந்த அறிவின் வழியாய் வாழ நமக்கு ஆற்றல் நல்கும் அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி நாம பெற முடியும் அப்படின்னு பார்த்தா, அருள் வழியே குண்டனி யோகம். இதையெல்லாம் நாம பெறணும் அப்படின்னாக்கா இறைநிலை தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளணும். அந்த இறைநிலை இந்த மயம்தான், அது எங்கும் எல்லா தோற்றங்களிலும் எல்லா ஜடப்பொருள்களிலும் எல்லா உயிரினங்களிலும் எதுவாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது
அப்படிங்கறத உணர்வதற்கு நாம என்ன செய்யணும்னா குண்டலினி யோகத்தை நாம் கற்க வேண்டும். அப்ப நாம் அந்த குண்டலினி யோகத்தின் மூலமாகத்தான் நமக்குள்ளாக இருக்கிற அந்த இறை சக்தியை வந்து சுவாமிஜி நமக்கு என்ன தொட்டு காட்டி நமக்கு உணர்த்தினாங்க. அது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதா நமக்குள்ள ஒரு பெரிய அபரிமிதமான ஒரு சக்தி ஆற்றல் இருக்குது அப்படிங்கறத நாம உணரல. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அபரிமிதமான ஆற்றலை சுவாமிஜி வந்து என்ன பண்ணாங்க தொட்டு காட்டி பைபாஸ் வழியா நமக்கு பூர்வ மத்தியில கொண்டாந்து வைக்கும் பொழுது உணர்ச்சி நிலையிலேயே மனமானது பீட்டா வேவ்லேயே இயங்கிக் கொண்டிருந்த நம்முடைய மனமானது ஒரு ஆல்பா நிலைக்கு கொண்டு வந்து வச்ச பொழுது அப்ப உணர்ச்சிங்கிற அந்த நிலை மாறி உணர்வு நிலையில செயல்பட ஆரம்பிச்சது. அததான் சுவாமிஜி உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள் மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னமின்னில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை அந்த தெய்வத்தை நமக்குள்ளாக உணர்த்தி தொட்டு காட்டிய பெருமை வந்து நம்முடைய ஆசால் மகரிஷி வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு தான் சேரும். இத வந்து ஒரு கவிஞர் கூட இன்னொரு இதுல சொல்லியிருக்கிறார் பாருங்க. வானவெளி பட்டணத்தில் அதாவது ஸ்பேஸ் வட்டமதி சக்கரத்தால் அதாவது விண் சுழற்சி சக்திகளம் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அவனை கண்ணன் நாடிவிட்டால் அவன்தான் இறைவன் விஸ்வரூப தரிசனம் காட்சி தந்தான் இல்லையா அர்ஜுனனுக்கு கண்ணன். அது போல அதான் வானவெளி பட்டணத்தில் அந்த ஸ்பேஸ்ங்கிற சுத்த வெளியில இருந்து வட்டமதி சக்கரம் அதாவது சக்திகளம் பேரியக்க மண்டலத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அவனை நாடிவிட்டால் அவன்தான் இறைவன். இந்த பாடல் வரிகள் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பகவத்து கீதையில கண்ணன் வந்து அர்ஜுனருக்கு வந்து இந்த குருஷேத்திர போர்ல வந்து இத உபதேசம் பண்றாரு ஞான உபதேசம் பண்றாரு. எப்படி அப்படின்னாக்கா போர்க்களத்துல வந்து அர்ஜுனன் போரிடுவதற்கு முன்பாக அவனுடைய மனமானது ஒரு சஞ்சலத்துல இருக்குது. அதாவது போர்க்களத்துக்கு வந்துட்டோம் நம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் அந்த போர்க்களத்துல இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் எப்படி நாம் வந்து போர்க்களத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மன சஞ்சலத்துல அவர் இருக்கிறாரு. அந்த நேரத்துலதான் சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா தர்மம் நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதர்மம் வந்து தகர்த்து எரியணும் என்றால் அந்த தர்மம் நிலைக்கணும் அப்படின்னாக்கா நீ என்ன செய்யணும் போர்க்களத்தில் வந்து சஞ்சலப்படக்கூடாது போர் புரிவதற்கு உன் மனதை திடப்படுத்திக்கொள் அப்படிங்கிறார். ஏன்னா ஆண்மையற்ற மனப்போக்கிற்கு எல்லாம் இடம் கொடுக்காதே அர்ஜுனா செயல்படு அர்ஜுனா செயல்படு. செயல்படுவதுதான் உயிர் வாழ்க்கை. அதாவது நீ இப்ப செயல்படுந்த போர்க்களத்துல வந்து நீ மனம் தடுமாறி தடம் மாறி மனம் அலைக்கழிந்த நிலையில இருந்த அப்படின்னாக்கா தர்மம் அங்கு நிலைத்து நிற்காது அதர்மம் தான் தலை தூக்கப்படும் அப்படிங்கறதுதான் அவர் சொல்றாரு. செயல்படு அர்ஜுனா செயல்படு. செயல்படுவதே உயிர் வாழ்க்கை. செயல்படாமல் இருப்பது மரணமே. நீ அப்படி போர்க்களத்துல செயல்படாமல் இருந்தால் மரணத்தை தான் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறாரு. பணிபுரியாமல் இருப்பது எவராலும் முடியாது. பணிபுரிய மட்டுமே உனக்கு உரிமை உண்டு. அதன் பலனையே உன் கர்மாவாகவும் நான் உனக்கு அளிக்கும் பிரசாதமாகவும் ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார். அதாவது நீ உனக்கு பணிபுரிய மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்குது. நீ பணிபுரியாமல் இருக்க முடியாது. அதன் பலனாக நான் உனக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா உன் கருமாவாகவும் உன்னுடைய கருமாவாகவும் நான் உனக்கு அளிக்கும் பிரசாதமாகவும் ஏற்றுக்கொள் அப்படிங்கும் போது இந்த வரிகள் எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தனாக்கா கண்ணன் வந்து அர்ஜுனன் வந்து மனம் தடுமாறி தடம் மாறி போர்க்களத்துல வந்து
என்ன செய்வது என்று புரியாமல் விழித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இறைநிலையாகிய கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு அவனுடைய மனக்குழப்பத்தை போக்க, தர்மம் நிலை பெற, அதர்மத்தை ஒழிக்க ஞான ரதத்தை ஓட்டிய கண்ணபிரானனே ஞான உபதேசம் செய்ததாக பகவத்கீதையில் இது கூறப்பட்டிருக்கிறது. அந்த இந்த நிகழ்வு தான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, அர்ஜுனனுக்கு இறைநிலையே வந்து ஒரு காட்சி கொடுத்து அந்த உபதேசத்தை போதித்தது அப்படிங்கும் பொழுது அப்ப இறைநிலை எங்க இருக்குது அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுல தெளிவுபெற்றுட்டோம் அப்படின்னாக்கா, அப்ப இறைநிலை நமக்கு எந்த ரூபத்திலும் எப்ப வேணாலும் நமக்கு வந்து உதவி செய்யும் அப்படிங்கிறதையும், அதான் அது வந்து உருவங்களாகவும் வந்து நமக்கு இறைநிலையை காட்சி கொடுக்கும், அரூபமாகவும் வந்து நமக்கு இறைநிலையை காட்சி கொடுக்கும். அப்ப அதை உணர்ந்து கொள்வதற்கான ஆற்றல் நம்மள்கிட்ட இருந்தது அப்படின்னாக்கா, அந்த இறைநிலை இன்ப மயம்தானே, இதை நாம போய் எங்க தேடணும்? அதை போல மகரிஷி கூட ஒரு இன்னொரு இதுலயும் சொல்றாங்க பாருங்க, தெய்வ நிலை அறியாமல் திகைத்த மக்களுக்கெல்லாம் தெளிவாக இறையுணர பிரம்ம ஞானம் தந்தேன் அப்படிங்கிறார். அதாவது ஒரு திருடன் கையில ஒரு சாவியை கொடுத்த மாதிரி சுவாமிஜி வந்து நாம பயிற்சி எடுத்துக்கிட்டு ஆழியாருக்கு நாம போகும் பொழுது மகத்தாய்வெல்லாம் அட்டன் பண்ணிட்டு அங்க பிரம்ம ஞானம் அப்படிங்கிறவ இறைநிலை விளக்கத்தை நமக்கு கொடுத்து எல்லாருக்கும் ஒரு பிரம்ம ஞானி அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டாங்க. அது போலதான் நானும் இந்த பயிற்சிக்கு வந்தது வந்து என்னவோ உடல்நலம் மன வளம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்ததுனால இந்த வந்து பயிற்சிக்கு வந்தேன். இருந்தாலும் அந்த உடற்பயிற்சி தியானம் இதெல்லாம் செய்யும் பொழுது எனக்குள்ள அந்த ஒரு 15 டேஸ்லயே நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டதை உணர்ந்த பொழுது நீங்க பிரம்ம ஞானத்துக்கு போகணும் அப்படின்னாங்க. பிரம்ம ஞானமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. இது என்ன பிரம்ம, நீங்க வந்து அங்க பிரம்மஞான பயிற்சி ஒன்று அளிக்கிறாங்க, நீங்க எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல, என்னடா நாமளே மனம் குழம்பி தடுமாறி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் அந்த பயிற்சிக்கு, இது பிரம்ம ஞானத்துக்கு போகணுங்கிறாங்களா? அப்ப பிரம்மம் இறைவனை பற்றிய ஒரு ஞானம் பெறுவதற்கு நான் ஒரு பயிற்சி அங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கும் பொழுது சரி அதையும் தான் போய் பார்ப்பேமே அப்படின்னு போனங்க. போயிட்டு வந்த பொழுதுதான் எனக்கு உண்மையிலேயே எவ்வளவு பெரிய ஒரு சுவாமிஜிக்கு எவ்வளவு பெரிய ஒரு அன்பு உள்ளம், ஒரு கருணை உள்ளம் பாருங்க. அதாவது நமக்கு இறைநிலைன்னா என்னன்னே தெரியாது, ஏதோ வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த காலகட்டத்துல நமக்கு ஒரு பிரம்ம ஞானிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து அனுக்கும் பொழுது உண்மையிலேயே நான் சற்று நிலை தடுமாறிதான் போனேன். ஆனா முடிச்சுட்டு வரும்பொழுது ரொம்ப மன நிறைவாக சந்தோஷமாக இருந்தது. இதே எங்க மன்றத்துக்கு வந்தோன்னு கேட்டாங்க, பிரம்ம ஞான வகுப்புல உங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படின்னு கேட்கும் பொழுது நான் சொன்னேன், இந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டோம், பிரம்மஞானிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து நம்மளை அனுப்பிட்டாங்க, ஆனா அந்த பிரம்மஞானிங்கிற இதுக்கு தான் தகுதியானவளா அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, இதுக்கான தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனா பாருங்க சுவாமிஜி, அந்த கொடுத்தது வந்து எனக்குள்ள என்னன்னாக்கோ பல கேள்விகள் எழுப்பி விட்டது. பிரம்மஞானி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது வசிஷ்டர் வாயால வந்து விஸ்வாமித்திரன் பிரம்மரிஷி பட்டம் வாங்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, கிடைச்சுதா? ஏன்னா அவருடைய கோபம், அவருடைய எவ்வளவுதான் தவ ஆற்றல் பெற்றிருந்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலை அவரை வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷிங்கிற அந்த ஒரு பட்டத்தை பெற முடியாமல் அவர் தடுமாறினார் இல்லையா. ஆனா நமக்கு சுவாமிஜி பாருங்க, பல மன அலை நிலையில நாம போய் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரம்ம ஞானிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க பொழுது ஏன் நம்மளை நம்ம மாத்தி கொள்ள கூடாது, ஏன் நம்மள்கிட்ட உள்ள குறைகளை களையக்கூடாது? அப்ப இறைநிலை அப்படிங்கிற அந்த ஆற்றலை வந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி நம்ம பூர்வ மத்தியில அவங்களுக்கு உணர்த்தி காட்டிய பொழுது ஏற்பட்ட அந்த ஒரு பேர் ஆனந்தம், அதை என்னன்னு சொல்றது, உண்மையிலேயே இது வரைக்கும் நான் அதை அனுபவிச்சனாலும் தெரியல, அப்படி ஒரு ஆனந்தம் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கிடைக்கும் பொழுது உண்மையிலேயே இதுதான் இறைநிலையா
இதுதான் அந்த இன்பமா, இதுதான் அந்த பேரின்பமா அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்து, அப்ப இது இறைநிலைதான், இது இன்பம்தான் அப்படிங்கிறது தெரியல, இருந்தாலும் ஏதோ ஒரு ஆனந்தம், அதுதான் அந்த பேர் ஆனந்தம்னு அடிக்கடி சுவாமிஜி சொல்றாங்க. பிறகு இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம்னு சொல்றாங்களே, அந்த பேரின்பம் அதுதானோ என்பதை நான் சில வருடங்கள் கழிச்சுதான் நானே உணர்ந்துகிட்டேன். ஆனா ஏதோ ஒரு நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டதை உணர்ந்த பொழுது, சரி இந்த பிரம்மத்தை நமக்கு கொடுத்துட்டாங்க ஞானிங்கிற ஒரு பட்டத்தை, அதனால நாம வந்து இனி வாழும் வாழ்க்கை வந்து நம்முடைய செயல்பாடுல இருக்கட்டும், எண்ணத்துல இருக்கட்டும், சொல்லால் இருக்கட்டும், செயலால் இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு உத்வேகம் எழுந்தது. அப்ப அந்த சுவாமிஜி இந்த இதை கொடுக்கும்போது எதை வச்சு கொடுத்தாங்கன்னா, நமக்கு இந்த செயல் விளைவு தத்துவத்தை நமக்கு வந்து உணர வைக்கிறது. ஏன்னா நமக்கு பிரம்மஞானி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கும் பொழுதே அப்ப நமக்குள்ள ஒரு சிந்தனை ஊற்றெடுக்குது, ஏன் இந்த பட்டம் அப்படிங்கும் பொழுது அப்ப நாம் செய்யக்கூடிய செயல் வந்து, அததான் சுவாமிஜி சொல்றாங்க, செயல் விளைவு தத்துவத்தை இந்த பட்டத்தின் மூலமாக நமக்கு உணர வச்சிருக்காங்க. இதை நாம் உணர்ந்து கொண்டால் இறைவன் எங்கு இருக்கிறான், அவன் எப்படி இருப்பான், அவன் யார் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுமா. அதான் இறைநிலை அணுவுக்குள் அணுவாகவும், அந்த பெரியதற்கெல்லாம் பெரியதாகும் சுத்த வெளிப்பேர், உயிர்களின் உள்ளத்தே வீற்றிருக்கும் தன்மையை உணர்ந்து கொண்டால் பேரின்பம் தானே. அதாவது அணுவுக்குள் அணுவாக இருப்பதும் அதுதான், இந்த பெரியதற்கெல்லாம் பெரியதா, இப்ப இருக்கக்கூடிய அந்த பேரண்டம் இந்த பிரபஞ்சம் அந்த பெரியது, அதற்கும் பெரியதாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலை நம்முடைய உயிர்களின் உள்ளத்தே வீற்றிருக்கும் அந்த தன்மையை நாம் உணர்ந்து கொண்டோமா, அதை உணர்ந்து கொண்டால் எவ்வளவு பேர் இன்பம். அதான் உள்ளத்தின் உள்விளங்கி உள்ளுக்குள்ளே அடங்கி உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன், ஓர் உருவமில்லாத அவனை இறைவன் என்று அழைக்கலாமா? நமக்குள்ளே கேட்டு பாருங்க இந்த கேள்வி, உள்ளத்தின் உள்ளே நமக்குள்ள இருக்கு, உள்ளுக்குள்ள அடங்கி இருக்குது, அது எப்படி இருக்குது? அறிவாக இருக்கிறது. அதை எப்படி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சிற்றறிவாக விளங்கி கொண்டிருக்கும் பேரறிவாகிய இறைநிலை நமக்குள்ளாக எப்படியெல்லாம் இருந்து நம்மளை செயல்படுத்த வைக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கு நாம் எவ்வளவு பயிற்சி முறைகளை செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி அந்த பயிற்சிகளை செய்து செய்துதான் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும் பொழுதுதான் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, அப்ப அந்த இறைநிலையே பேரின்பம் தானே. அதை உணர்வதற்கு சற்று காலதாமதம் ஆனாலும், பல வருடங்கள் எடுத்துக்கொண்டாலும், அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படும் இன்பம் ஒரு பேரின்பம். அதைத்தான் சுவாமிஜி இன்னொரு பாடலையும் சொல்றாங்க, உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க எனதுள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறென்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. அது எதை காட்டுது நமக்கு? உன்னிலே நான் அடங்க, இறைநிலை எனக்குள்ளாக இருக்கிற நீயே தான் வந்து அறிவாக இருந்து எல்லாத்தையும் நீ செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற, அதுவே நீயாக இருக்கிறாய். தத்துவமசி சொல்லுது இல்லைங்களா, தத்துவமசி என்ன சொல்லுது? அதுவே நீயாக இருக்கிறாய், இறைநிலையே நீயாக இருக்கிறாய். அகம் பிரம்மாசி எதை கூறுகிறது? நானே பிரம்மமாக இருக்கிறேன், பிரம்மம் தான் நானாக இருக்கிறேன். ஏன்னா இறைநிலையோட ஒரு சிறு பின்னம்தான் நாம் என்பதனால நானே பிரம்மமாக இருக்கிறேன். பிரஜானம் பிரம்மம், அது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தா, சுய அறிவே தெய்வம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு தான் தெய்வமாக இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. ரிக்வேதமும் அதை தானே சொல்லுது. அப்படிங்கும் பொழுது அந்த இயக்க ஒழுங்கு ஆற்றல் தான் அயனாம்சம், தான் பிரஜானம் பரபிரமம். எல்லா தோற்றங்களிலும் எல்லா தோற்ற பொருள்களிலும் எங்கும் நீக்கமர வியாபித்து இருக்கும் அந்த இறைநிலை நாம சொல்றோம், தூணிலும் இருக்கான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்றோம், சொல்லுங்க இல்லைங்களா. கட்டையால் செய்தேவரும், கல்லால் செய்தேவரும், மட்டையால் செய்தேவரும், மண்ணினால் செய்தேவரும், சட்டையால் செய்தேவரும்,
சாணியால் செய்தே வரும் அப்படிமா. அதாவது கல்லை வச்சு பூஜிக்கிறோம், மண்ணை வச்சு இது பண்றோம், மஞ்சளை வச்சு நாம பூஜை செய்யறோம், சாணியை வச்சு நாம பூஜை பண்றோம். அப்ப இந்த பொருட்களை எல்லாம் வைத்து இறைநிலையாக உணர்ந்து நாம் பூஜை செய்யும் பொழுது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அற்புத சக்தியை நாம் ஏன் உணர்ந்து கொள்ளாமல் இறைவன் எங்கே 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 என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ளாகவே இருக்கிற அந்த அற்புத சக்தியை நாம் ஏன் உணர்ந்து கொள்ள மறுக்கிறோம் அப்படின்னாக்கா, அதான் வந்து அதுக்கு காரணமா இருக்கிறதும் நமக்கு என்னன்னாக்கா இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைதான். ஏன்னா மனம் வந்து எப்பொழுதும் அந்த புலன் மயக்கத்துல அந்த மாயைங்கிற வலையில சிக்கிக்கிட்டு நாம நிலைத்தடு மாதிரி இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அற்புத காட்சியை நாம் வந்து உணர்ந்து கொள்ள முடியாம இருக்கிறோம். சுவாமிஜி சொல்லுவாங்க, அந்த இதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னாக்கா இன்று நான் நிறைவு பெற்றேன் அப்படிம்பாங்க சுவாமிஜி. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன், நின்றேன், நடந்தேன், உன்னை நினைந்து பல இடங்கள் எல்லாம் நான் தேடி தேடி அலைந்தேன், சென்றேன் பல இடங்கள், இறைநிலை எங்கே இருக்கிறது, அந்த இன்பம் எங்கே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம பல இடங்களாக தேடி தேடி அலைஞ்சோம் அப்படிங்கறதான் சுவாமிஜி இந்த பாடல்லயும் சொல்லி இருக்கிறாங்க. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன், நின்றேன், நடந்தேன், உனை நினைந்து தேடி அலைந்தேன், சென்றேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்து பின், சென்றேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்து பின், இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவாம், இன்று நான் நிறைவு பெற்றேன், இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் என்று மாற்றுரை பகர்கின்றாய். பிறை முதலாய் சந்திரன் பெருத்த முழுவதம் போல், பிறை முதலாய் சந்திரன் பெருத்த முழுவதம் போல், உரை அறிவை விரித்தால் கொள்ளலாம் என்னை, உரையறிவை விரித்தால் கொள்ளலாம் என்னை உள்ளே. பாருங்க இந்த பாடல் வரிகள் நமக்கு எதை நினைவூட்டுகிறது? அந்த இறைநிலையை நான் உணர்ந்து கொண்டால், அதாவது இந்த குறை அறிவுல நாம இருக்கிறதுனாலதான் அந்த இறைநிலை நமக்குள்ளாக இருக்குது, அது மறைபொருள் காட்சியாக இருக்குது, அது எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியாம நாம இருக்கிறதுனாலதான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்கெங்கோ தேடி தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிறோம். அதை கண்டுகொண்டோம் அப்படின்னாக்கா அதை விட வேற என்னங்க, நான் இறைவனை கண்டுகொண்டேன், அறிவாய் இறைவனை காணுகின்றேன், குறையின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய், மறைபொருளாய் உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாக. அதாவது அது மறைபொருளாகத்தான் இருக்குது, அருவமாகத்தான் இருக்குது, ஆனால் நமக்குள்ளாக எப்படி இருந்து நம்மையே இயக்கி கொண்டு இருக்குது, இந்த உடலை இயக்கிக்கிட்டு இருக்குது, அந்த 9 மண்டலங்களை இயக்கிக்கிட்டு இருக்குது, நாம வந்து எப்படியெல்லாம் வந்து நாம ஒரு செயல்களை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அதை பின்னால் இருந்து இயக்குவது எது என்று நாம் அறிந்து கொண்டால் இறைநிலை இன்பமயம்தானே, அதை உணர்வதற்குத்தான் நமக்கு வந்து முடியாம இருக்குது. அதான் சொல்றேன், இன்ப ஊற்று என நிறைந்த இறைவாய் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. அது போல இன்னொரு பாடல்லையும் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா என்னும் போதினிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன், நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன், நடனமாடும் காட்சியாய். இப்படி பாருங்க அந்த இன்ப ஊற்று நமக்குள்ளேயே அப்படியே ஊற்று எடுத்து பெருகி இன்ப வயதாக அப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அத வந்து அந்த இன்பத்தை, அந்த பேர் இன்பத்தை நம்மளால எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கறதும் சுவாமிஜி சொல்றாங்க. ஏன்னா
நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காண்கின்றேன். அதாவது அந்த இறைநிலை தன்மையை நாம வந்து நமக்குள்ளாக ஊற்றெடுத்து அதை நாம கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பேரியக்க மண்டலத்தோட அகக்காட்சிகள் எல்லாம் நமக்கு வந்து உள் உணர்வாக நாம வந்து அந்த காட்சிகளை வந்து காண முடியும் அப்படிங்கிறாங்க. உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலா உலகங்கள் அத்தனையும் உருளே ஒரு கொத்துபோல் தன்மயமாய் தானுதுவாய் தவறிடாது இயங்கும் உன் தன்மையனை என்ன என்ன தவமது ஆனந்தமே. இப்படி இந்த பஞ்சபூத நவகிரக தவத்துல இந்த பாடல்ல வந்து சுவாமிஜி சொல்லி அந்த இன்ப ஊற்று அந்த நட்சத்திரங்களும் கோள்களும் எவ்வாறு திருநடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத அதை நாம் உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பேரியக்க மண்டல காட்சிகள் அனைத்தும் நமக்கு என்ன அப்படியே அகத்துணர்வாக நம்ம பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி சுவாமிஜிக்கு வந்து இந்த 35வது வயதுலதான் இறைநிலை அவங்க உணர்ந்த பொழுது அதில் ஏற்பட்ட அந்த அனுபவம் தான் அவங்களுக்கு இந்த 50 வயசுக்குள்ள என்னன்னா 4000 கவிதைகள் எழுதியிருக்காங்களாம். நினைச்சு பார்த்தாலே எப்படி வியப்பா இருக்குது. அப்ப அவர்களுக்குள்ளாக அந்த இறைநிலை சக்தியானது என்ன பண்ணிருக்குது, இவ்வளவு கவிதைகளை ஊற்றெடுத்து அவங்க ஒவ்வொரு கவிதைகளையும் பார்க்கும்போது எல்லாம் இறைநிலையோட லிங்க் ஆகிதாங்க இருக்கும். எந்த கவிதை எடுத்துக்கிட்டாலும் சரி அது இறைநிலை தன்மையை ஒட்டியதாகவே தான் இருக்கும். இத்தனை கவிதைகளையும் நாம எப்படி சுவாமிஜி வந்து அந்த உணர்ந்தவர்களால மட்டும்தான் எழுத முடியும். ஏன்னா உணராதவர்கள் வந்து அப்ப நம்ம ஒரு சொல் இதுல சொன்னாங்க இதை கேட்டோம் இதை கேட்டு நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தா வராது. ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து தோய்ந்து அதில் ஊறி அதில் திளைத்து அது அதுவாகவே மாறும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பேரின் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நமக்கு தவத்திலேயே கிடைக்குது அப்படிங்கும்போது அப்ப அதிலேயே தோய்ந்து தோய்ந்து நனைந்து நனைந்து மூழ்கி மூழ்கி அப்படியே அதுல உறைந்து உறைந்து போன சுவாமிஜிக்கு பாருங்க 35 வயசுல இறைநிலை தன்மையை உணர்ந்துட்டாங்க. 50 வயசுக்குள்ள அவங்க இவ்வளவு 4000 கவிதைகளை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே அது ஒரு வியக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி தாங்க. நம்மளாலையும் முடியும். ஒரு சில அந்த அளவுக்கு நம்மளால போக முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 5% 10% ஆகுது நாம் இறைநிலை தன்மையை உணர்ந்து கொண்டால் அந்த இறைநிலையின் தன்மையாகி அந்த அன்பு கருணை நமக்குள்ள ஊற்று எடுக்கும் பொழுது இறைநிலையின் இன்பத்தை பேர் இன்பத்தை நாம் அனுபவிக்கலாம் இல்லையா. அதான் அதுக்கு ஒரு இது கூட சொல்லுவாங்க, அதாவது கஸ்தூரி மான் நீ கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அந்த கஸ்தூரி மான் வந்து தன்னோட வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கஸ்தூரி மனத்தை உணராமல் அது என்ன பண்ணுதுன்னா இந்த வாசம் எங்கிருந்து வருது இந்த வாசம் எங்கிருந்து வருது அப்படின்னு எங்கெங்கயோ தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்துதான். அது தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த வாசனையை வந்து அது உணர்ந்து கொள்ள முடியாம இது எங்க எங்க அப்படின்னு வந்து அது தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்ததாகவும் அதே மாதிரி தாங்க நாமளும் இப்படி இருக்கிறோம். ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு இறை சக்தியை அந்த தெய்வீக சக்தியை அருள் சக்தியை அந்த காந்த சக்தியை நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா இறைநிலை இன்பமயம் தானே. எங்கெங்கோ தேடி அலைகின்றாய் ஞான தங்கமே உனக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. ஏ நமக்குள்ள இருக்கும் இந்த இறைத்தன்மையை நாம் பல விதத்துல உணரலாம். இசையில கலையில குழந்தைகளோட மழலை மொழியில வண்ண வண்ண பூக்களில வான வில்லினுடைய 7 வண்ணத்துல தீயில சூட்டையும் நீரில குளிர்ச்சியையும் இறைநிலை எவ்வாறு இருந்து செயல்பட்டுகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நாம ஒண்ணுத்தி அனுபவிச்சோம் அப்படின்னாக்கா சொல்ல இசை இசைங்கிறது சும்மா இல்ல. சாதாரண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கருவி ஒரு மரத்தால செய்யப்பட்ட ஒரு கருவியில அந்த ஒரு சுரங்கள் கம்பிகளை வைத்து அதுக்கு ஒரு சுரங்கள் அமைச்சு அந்த ஒரு பாடலை கேட்கும் பொழுது இறைநிலையின் தன்மை அந்த வீணையிலா இருக்கட்டும் கிட்டாரிலா இருக்கட்டும் அதனுடைய இசையை நாம் எப்படி அதை அதை அந்த சுரத்தை நாம் இது பண்ணி அந்த கம்பிகளை மீட்டுறோமோ அதிலிருந்து எழக்கூடிய அந்த ஒளி அலை நமக்கு எவ்வளவு ஒரு பேர் ஆனந்தத்தை கொடுக்குது அதையெல்லாம் உணர்ந்து அப்படியே மெய்மறந்து நாம இருக்கும் பொழுது வீணை வாசிக்கும் பொழுது அப்படி மெய்மறந்து இருக்கிறோம். ஒரு கிட்டாரிஸ்ட் கிட்டார் வாசிக்கும் பொழுது அதுல நாம் அப்படியே மெய்மறந்து நிற்கிறோம் அப்படின்னாக்கா அந்த இறைநிலையின் தன்மை தானே, அது ஒரு பேரின்பம் தானே. அந்த இறைநிலை அந்த இன்ப அனுபவத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது அதுல ஏற்படக்கூடிய அந்த ஒரு பேர் ஆனந்தம் அதை அனுபவிப்பவர்களால மட்டும்தாங்க அதை உணர முடியும்.
அது எல்லாருக்கும் இது கிடைக்குமா அப்படின்னு அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். அதனால அந்த ஒரு பூவிலையா இருக்கட்டும், ஒரு குழந்தையோட மழலை மொழியிலா இருக்கட்டும், அதை நாம வந்து அனுபவிக்கும் பொழுது அந்த இறைநிலையின் தன்மையை நாம் உணர்கிறோம். அது போல இறைநிலை தன்மையை வந்து நாம் சற்று சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா அது எங்கும் வந்து குவிந்து கிடக்குது. அதை எடுத்து நம்மளால வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் நமக்கு முடியல. அதுக்கெல்லாம் தடையா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம உணர விடாமல் இதையெல்லாம் நமக்கு செயல்படுத்துறது எது அப்படின்னு கேட்டா நம்முடைய பந்த பாசம் தாங்க. இந்த பந்த பாசம்ங்கிற அந்த ஒரு விலங்கை பூட்டிக்கிட்டு நாம விடுதலை பெற முடியாம வழி இல்லாம நம்ம தவிச்சு விட்டுருக்குறோம். அந்த இறைநிலை இன்பத்தை நம்மளால உணர முடியல. என்ன அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இந்த பந்த பாசம் வந்து நம்மளுடைய பொட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது பாசம் அப்படிங்கிறது வந்து நம்மளை வழுக்கி விட்டுடும், பற்றுங்கிறது வந்து நம்மளை வந்து அப்படியே ஒட்டிக்கும்பாங்க. நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னாக்கா தொட்டியில் வைத்த செடி போலதான் இருக்கிறோம். அது பாசம். நாம நிலத்துல வைத்த செடி எப்படி வந்து பறந்து விரிந்து எந்த அளவுக்கு அது வேர் விட்டு கிளை விட்டு நல்லா அது விரிந்து செல்லும் பொழுது அந்த அளவுக்கு நம்முடைய மனமானது பிராட் மைண்டா விரியும் பொழுது அப்ப இறைநிலை அளவுக்கு நம்முடைய மனசை உயர்த்த முடியும் அப்படிங்கிறதான். ஒரு தொட்டியில வச்ச செடி அப்படிங்கிறது என்ன, அந்த தொட்டிக்குள்ளேதான் அது வேறு இதுன்னு அதுக்குள்ளேதான் எந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சியை கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்கும். அது மாதிரி தான் நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பந்தம் பாசம் அப்படிங்கிற அந்த விலங்கை வந்து கூட்டிக்கிட்டு விடுதலை பெற முடியாம நாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் எப்ப நம்ம இந்த பந்த பாசத்துல இருந்து விளங்கி நம்ம அந்த இதுல இருந்து கழண்டு வர்றது, நம்ம எப்ப அதுல இருந்து மீண்டு வர்றது, அப்ப நாம எப்படி வீடு பேர் பெறுவது, அப்ப அந்த இறைநிலை இன்பத்தை நாம எப்படி அனுபவிப்பது, அதுக்கு காரண தடையாக இருக்கிறது எது? அதுக்கும் சுவாமிஜி பாருங்க ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலும் புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்தியது. அதாவது பொருள்லயா இருக்கட்டும், புகழ்லயா இருக்கட்டும், நமக்கு செல்வாக்கையா இருக்கட்டும், அந்த புலன் இன்பங்களா இருக்கட்டும், அதுல நாம அதுலயே ஊறி போய் அந்த மாய நிலையிலேயே புகுந்து அழுந்தி மனித மனம் நாம புண்ணாதான் போயிருப்போம். ஆனா அதெல்லாம் என்ன நமக்கு ஒரு பேரும் புகழும் நல்லா ஒரு இன்பத்தை கொடுக்கணும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கிடையாது, அதுல புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்க சுவாமிஜி, இருள் நீங்கி நம்மள்கிட்ட உள்ள அந்த மாய இருள் விலகி இன்பமுறை என் விளக்கம் கூறுவேன், இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆட்சிடும். அந்த உணர்ந்துட்டோம், அந்த மாய நிலையிலிருந்து நாம விலகி வாழ்ந்துட்டோம் அப்படின்னாக்கா இறைநிலையேதான் எங்கும் எதிலும் இருப்பாக இருக்குது அப்படிங்கறத நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த அருள்நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்வேன். அப்போதும் எப்பொழுதும் அறிவு விரிவாகியே, ஏன்னா நம்முடைய அறிவானது விரிந்த நிலையில பரந்த நிலையில இருக்கும் பொழுதுதான் நம்முடைய மனமானது வந்து அந்த எல்லை கட்டிய நிலையில இருக்காம ஒரு பரந்த நிலையில இருக்கும் பொழுதுதான் நம்மள்கிட்ட உள்ள இருள் நீங்கி மாசு நீங்கி நாம இறைநிலை காட்சியை நாம வந்து அகத்துணர்வாக உணர முடியும். அப்பதான் மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயல்கள் எல்லாம் மாறிவிடும். மெய்ஞானம் உள்ளொளி என்ன, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் ஒளி அப்பதான் நமக்கு பிரகாசிக்கும் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. சொல்றீங்க இல்லையா, அதாவது அருள் பிரகாச வள்ளலாரும் இதைதான் சொல்றாரு. அந்த அருள் உள் ஒளி, அந்த அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த ஜோதியை எல்லாருக்கும் இது பண்ணி விளக்கி சொல்லிட்டேன். ஆனா யாரும் அதை உணர்ந்து கொள்ள முடியல, கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு மனசு ரொம்ப வெதும்பி அவர் சொன்னார். அந்த மாதிரிதான் வந்து நமக்குள்ள இதையெல்லாம் விளங்கி கொள்ளாம இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தா அந்த பந்தம் பாசம் பொருள் புகழ் செல்வாக்கு அந்த பற்றில் இருந்து நாம விலகி வந்துட்டோம் அப்படின்னாக்கா இறைநிலையின் இந்த மயத்தை நாம நல்லா சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். இதை கூட திருநாவுக்கரசர் கூட ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு பாருங்க, அதாவது நமக்குள்ள அந்த 9 ஓட்டை, அந்த 9 ஓட்டைக்குள்ள ஒரு துளி காற்றை வைத்து நம்ம ஒரு சந்தையில விட்டு விட்டாராம். அப்ப நாம எப்படி அந்த ஒரு காற்று நம்ம உடலை விட்டு போச்சு அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பேரு, பேரே வேற மாறிடுது. எப்படி எப்படியோ பல பேரோட புகழோட பட்டத்தோட இருந்த நமக்கு அந்த 9 ஓட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு துளி காற்று நீங்கி விட்டால் நமக்கு பேரே வேறு மாதிரி மாறிவிடுது. அந்த மாதிரி ஒரு துளி காற்றை அடைச்சு இறைநிலை என்ன பண்ணுது, நம்மள ஒரு பம்பரம் போல, சாட்டை இல்லாத பம்பரம் போல நம்மளை சுழற்றி கொண்டு இருக்குது. நாம என்ன பண்றோம், நம்மளை மட்டுமா சுழற்றுது, இந்த வான்வெளியில இருக்கக்கூடிய கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும்
ஒரு சாட்டை இல்லாத பம்பரமாக சுழற்ற வச்சு கொண்டு இருக்கிறது அப்படின்னாக்கா அதுல நாமும் ஒரு நாடக நடிகனாக இருந்து நடித்து கொண்டுதாங்க இருக்கிறோம். அப்ப இந்த இதெல்லாம் வந்து இதுல இருந்தெல்லாம் மீண்டும் அதுவும் சுவாமிஜி பாருங்க அதுல சொல்றாங்க பாருங்க, பரம அனுமுதலாய் பார்வையின் மேன் அனைத்தும் பம்பரம் பொறு சுழன்று மிதநுருண்டு உண்மையில் நாடும் தரமறிவே எனும் தத்துவம் உணர்ந்திட்டேன் தற்பரனாக உனை என்னுள் உணரப்பெற்றேன். பரம அனுமுதல பார்வையின் மீன் அனைத்து அந்த பம்பரம் போல அது என்ன ஆகுது, இந்த பெரியக்க மண்டலத்துல சுழற்சி களத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு, அதை சுழல செய்வது எது அப்படின்னு கேட்டா அந்த இறைசக்தி அதுதான் நம்மளை எல்லாத்தையும் சுழற்சிக்கிட்டு இருக்கு, அந்த அண்டங்களையும் சுழல செய்து தரமறிவே எனும் தத்துவம் இந்த தத்துவத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா தற்பரனாக உன்னை என்னுள் உணரப்பெற்று இத மாத்திரம் நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா எனக்குள்ள நீ இருக்கிற அப்படிங்கிறத இதையெல்லாம் உணர்ந்து வாழ்ந்தால் நமக்குள்ளா புறமுமாக இந்த பிரபஞ்சத்திற்குள்ளாகவும் இருந்து செயலாற்றுவது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த இறைசக்தி தான். அந்த ஒன்று எது அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா அந்த ஒன்று எது காந்தம், காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மைய மதநிலை அப்படின்னு சொல்லுவாங்களே, காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன்மாய திருநடன காட்சியாய் மாந்தருக்குள் ஒரு ஓசை மனம் ஒளி சுவை அதனிலே மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாயகாந்த விளைவுகள் சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உள்ளம் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. அந்த காந்த சக்தியை உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த காந்தந்தான் நம்மளையும் நடத்திக்கிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா அதுதாங்க பேரின்பம், அதுதாங்க இன்பமயம், அதுதான் இறைநிலையே இன்பமயம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதை எப்படி உணர்ந்து கொள்றது அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டாரா, நான் வந்து நல்ல தவம் செய்யறேன் அப்ப இறைநிலை தன்மை எனக்குள்ள வந்துட்டுதா அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் ஒரு சிஷ்யன் கேட்டாராம். அப்ப சொன்னாராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அந்த சிஷ்யன் அழைச்சிக்கிட்டு அப்படியே மெதுவா நடந்து வந்துகிட்டே இருந்தாராம். வரும் பொழுது அப்ப ஒரு பாட்டி படம் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க, படம் சுட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பாட்டி கிட்ட கேட்டாங்கன்னா, பாட்டி இந்த வடை வெந்துட்டு தானே எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப அவங்க சொன்னாங்கன்னா, அந்த பாட்டி இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா வடை வெந்துட்டுதுன்னு நான் எடுத்துருவேன் அப்படின்னாராம். அதே மாதிரி தாங்க சாந்தமான மனநிலை, அந்த உணர்ச்சி பசப்பட்ட நிலையிலேயே பழகி கொண்டிருந்த நம்முடைய மனமானது உணர்வு நிலையில இருந்து பழகி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இறைநிலை இன்பத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்ப இறைநிலை என்பது சாதாரணப்பட்டதுல ஒரு சுப்ரீம் பவர், அது இறைநிலையை வந்து நாம உடைய அறிவாலையும் சிந்தனையாலும் தவத்தாலதான் உணர முடியுமே தவிர, இது இறைநிலை இப்படி இருக்கு இந்த ஸ்வீட் இப்படி இருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கனாக்கா அதை நாம வந்து அவங்க உணர்ந்துட்டாங்க அதை சொல்றாங்க, ஆனா நம்மளால உணர முடியுமா, அந்த ஸ்வீட்டை கொடுத்தாதான் அந்த ஸ்வீட் எப்படி இருக்கு அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நாம அறிந்து கொள்ள முடியும். அது போலதான் இறைநிலையை உணரணும் அப்படின்னாக்க நம்முடைய அறிவான சிந்தனையான தவத்தால தவம் செய்து செய்து செய்துதான் நம்முடைய மன அலை சுழலை குறைச்சு மனம் அமைதியான நிலைக்கு வரும் பொழுது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அற்புத சக்தியை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது இறைநிலை தான் நமக்குள்ள சொல்ல உள்ளத்து ஒருவனை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உள்ளே இருக்கணும் உள்ளம் அவனை ஒருவரியாதோ, உள்ளத்து உணர்வாக உள்ளூரு ஜோதியாக உள்ளத்தின் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த இறைசக்தியை நாம் உணர்வதற்கு ஆழ்ந்து ஆழ்ந்து நல்ல தவம் செய்யணும். அப்படி தவம் செய்யும் பொழுதுதான் அதை நாம் என்ன வந்து கட்புலனால நாம காண்கின்ற பொருட்கள் கூடங்கிற மாதிரி நாம வந்து புலனால அதாவது புலன் அறிவால நாம் இறைநிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது, அந்த இறைநிலை இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியாது. அதை உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்து கொள்வதற்கு நாம் என்ன சொன்னோம், இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அதையெல்லாம் வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. அதை என்ன என்னன்னாக்கம் அந்த பேர் இன்பத்தை அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது, இந்த ஆனந்த அனுபவத்தை நாம் உணரும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேர் இன்பத்தை நாம் அனுபவிக்கத்தான் முடியும், அதை வார்த்தைகளால சொல்லும் போது கூட சற்று மாறிவிடும். அதனால மனதை உள் நிறுத்தி தவ நிலையில் வாழ்ந்து நாம் வந்து முறையாக உடற்பயிற்சி தவறாமல் தியானம் செய்து காயக்கல்ப பயிற்சியையும் செய்து ஒவ்வொரு நிமிட செயலையும் நாம் என்ன பண்ணணும், நம்ம தற்சோதனை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எந்த வேலையை செஞ்சாலும் எந்த நிலையில இருந்தாலும் அந்த இறைநிலை தன்மையோடே நாம செய்வோங்க. சொல்லுங்களேன், எத்தொழிலை
செய்தாலும் ஏதவத்தை பெற்றாலும் முக்தன் மனம் இருக்கும் மோனத்தே. இரு காதி விளையாடி கைவீசி நடந்தாலும் காதி மனம் நீர்குடத்தேதான் இருக்கும். தையில தலையில தண்ணி கொடுத்த 9 அடுக்கு எடுத்துட்டு போய் கையில குழந்தை எடுத்துக்கிட்டு வீசிட்டு போனாலும் அந்த பெண்மணியோட மனம் எங்க இருக்கும் அப்படின்னா, தலையில இருக்கிற நீர்க்குடம் வந்து கீழே உழாம எப்படி போகணுங்கிற அந்த இது. அதே மாதிரிதான் நாம எப்பொழுதுமே நம்முடைய எண்ணத்தை சொல்ல செயல அதை வந்து நம்முடைய எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் ஏற்படும். அதான் நமக்கு அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இறைநிலையோடு நம்ம எப்பவுமே அந்த லிங்க் வச்சுக்கணும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் அந்த இன்ப மயத்தை வந்து ஆனந்த பரவசம் வந்து நாம் அனுபவிக்கத்தான் முடியும், உணரத்தான் முடியும். அதாவது இன்ப ஊற்று அப்படிங்கிறத வந்து நாம் உணரணும், அறியணும். அந்த இறைநிலை இன்பத்தை வந்து நாம் அனுபவிக்கணும். அதோட நாம ஒன்றி கலந்து அதுல உறைந்து உறைந்து தோய்ந்து நம்முடைய வந்து அதுல அப்படியே மூழ்கி போகும் பொழுது நம்மள்கிட்ட உள்ள அந்த 6 தீய குணங்களும் மனங்களும் கலந்து விடும் பொழுது அந்த இறைநிலையான இன்பத்தை நாம் எப்பொழுதுமே நாம் உணர்ந்து கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிறதையும், அதை எப்படி நாம உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நாம வந்து தவத்தின் மூலமாகத்தான் நம்முடைய தவத்தை நல்லா செஞ்சு நம்மள்கிட்ட உள்ள அந்த 6 தீய குணங்களை எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணி ஆசையை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்ற கேள்வி நமக்குள்ள எழும் பொழுது அது கூட பாருங்க சுவாமிஜி, நான் யார் யார் என்று அறியும் மார்க்கத்திலே நாட்கள் மாதம் ஆண்டுகள் பல பல கழித்தேன். ஊனுருவில் உள்ளியெங்கும் சூக்குமத்தை உணர்ந்து பின் உயிர் சுழல அலை காந்தம் கண்டேன். மேன்மையாம் இக்காந்த ஆற்றலுக்குள் இறைநிலையும் அறிவும் ஒன்றாய் கண்டேன். அப்ப இறைநிலைதான் நமக்குள்ளாக அறிவாக இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்குது அப்படிங்கிறத உணர்வதற்கே பல ஆண்டுகள் ஆச்சு அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. அவங்களுக்கே அவ்வளவு நாள் ஆச்சுன்னா நமக்கு பாருங்க, இறைநிலை தன்மையை நாம் உணர்வதற்கு காலதாமதம் எடுத்துக்கொண்டாலும் ஆனால் அந்த இறைநிலையை நாம் உணர்ந்து விட்டோம் அப்படின்னாக்கா அது பேர் இன்பம் தாங்க, அந்த இன்ப ஊற்றுதாங்க. அந்த இத ஆனந்த அனுபவத்தை நம்மள வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாது, அதை வந்து அனுபவிக்கத்தான் முடியும். அதான் சுவாமிஜி அதை அக்ஷரங்கள் கொண்டு எழுத முடியாது அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க அது அதுவானால் அதுவே சொல்லும் அப்படிம்பாங்க. அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்குள்ள உண்மையிலேயே அந்த இறைநிலை எங்கும் வியாபித்திருக்குது, எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கு அப்படிங்கிறத நல்ல விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாம. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைசக்தியை உணர்ந்து கொண்டு, அதான் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறியவில்லை, என்னிலே இருந்த ஒன்றை யார் காண வல்லாரோ, என்னிலே இருந்த ஒன்றை யான் உணர்ந்து கொண்ட பொழுது என்னிலே இருந்து இருந்து அதை நான் வந்து அனுபவிச்சேன் உணர்ந்தேன் அப்படிங்கிற திருமணம். அது போல இதையெல்லாம் உணர்வதற்கு நம்மை நாம் யார் என்று அறிந்து கொள்வதற்காக முதலில் நம்மை நாம் யார் என்று அறிந்து கொள்ளணும். அதுதான் சுவாமிஜி என்ன சொல்றாங்க, நமக்குள்ள நான் யார் இந்த செல்ஃப் ரியலைசேஷன், அந்த செல்ஃப் என்கொயரி, நான் யார் என்ற கேள்விக்கு நமக்கு விடை கிடைச்சிருச்சு. நான்ங்கிறது அறிவு தான் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொண்டால் அப்ப இறைநிலையேதான் எனக்குள்ளாக அறிவாக அந்த ஆற்றலாக மனமாக எல்லாமாகவும் இருந்து இயங்கி கொண்டு இருக்கிறது, என்னையும் இயக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த இறைநிலை இன்ப மயம்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று இந்த ஒரு வாய்ப்பினை எனக்கு அளித்த திருவள்ளூர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த ஜூம் இணையதளத்தில் இணைந்து இதுகாரும் என்னுடைய சிந்தனையை செவிமடித்த வேதாத்திரி மெய் அன்பர்களுக்கும் எனது பணிவான கனிவான காலை வணக்கங்களை கூறி இறையருள் எல்லாருக்கும் அருள் பாவிக்கட்டும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன்.